மக்கள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ஜெய்ப்பூர்ல வெரைட்டியான பன்னீர் டிஷஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கூல் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஜல்மஹாலுக்கு போயிருந்தோம். இந்த ஜல்மஹால பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் பார்லருங்க. இது ஜெய்ப்பூர் அசோக் நகர் மிர்சா இஸ்மாயில் ரோடுன்னு சொல்லக்கூடிய எம்ஐ ரோட்ல இருக்குது. இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 350 வெரைட்டிஸ்க்கு மேல ஏகப்பட்ட ஐஸ்கிரீம்ஸ் வச்சிருக்காங்க. பாருங்களேன், மெனு போர்டு மட்டுமே ஒரு 5-6 அடிக்க வச்சிருக்காங்க. புது ஃபிளேவர்ஸ் ஆட் பண்றது கூட இடம் பத்தாம A4 சீட்ல அடிச்சு விட்டுருக்காங்கன்னா பாருங்களேன். ஷாப்ல உள்ள இன்டீரியர் எல்லாம் சொல்லியே ஆகணுங்க. அந்த காலத்துல நம்ம கிராமங்கள் எல்லாம் கட்டை குத்து ஓடுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி சீலிங்ல கட்டையெல்லாம் அடிச்சு சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஷார்ட்டா சொல்லணும்னா மாடர்ன் விண்டேஜ்ல கொடுத்ததுங்க. ஹெவன் ஆஃப் சொல்லிட்டு கடையில போட்டிருந்தாங்க. அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தாங்க வரிசையா வச்சிருந்தாங்க. விதவிதமா வித்தியாசமான பேர்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஐஸ்கிரீம் சாம்பிள் கேட்டா ஒரு சின்ன ஸ்பூன்ல தருவாங்க. அதை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம பிடிச்சத நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். மாமா டேஸ்ட் எப்படி இருக்குது மாமா? மசாலா போடலாம். நாங்க என்ன ஃபிளேவர்ல ஆர்டர் பண்ணனும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரமல் பெஸ்ட் காஃபி, சீதாப்பழம், அப்புறம் லாஸ்டா ஃபெரரா ரோச்சர், இந்த 3 ஃபிளேவர் ஆர்டர் பண்ணோம். வாவ், ரியல் டேஸ்ட் வந்து அப்படியே இருக்குது. ஓவரால் ஒரு ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் சீத்தாப்பழம், ஒரு ஆள் வந்து கேரமல் பிஸ் காஃபி, ஸோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமே. இதை பிடிப்பா மாமா? டேஸ்ட்டுக்கு இன்னொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாவ், நல்லா இருக்கும். இது வந்து சீத்தாப்பழம் ஃப்ளேவரு. ரியல் சீத்தாப்பழம் ஃப்ளேவர் இல்லை, இது வந்து ரியல் சீத்தாப்பழமா? ஃப்ளேவர் கிடையாது. சொன்ன மாதிரி அவங்க வந்து இதில் பல்ப்பெல்லாம் இருக்குது பாருங்கள், சீத்தாப்பழ பல்ப்பு. 3 மாடி வீடு கட்டுற மாதிரி 3 பிளேட்டு வந்து ஐஸ்கிரீம் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதுலேயே டபுள் ஸ்கூப் கிடைக்கும். இது சிங்கிள் ஸ்கூப்பா? இதுலேயே டபுள் ஸ்கூப் கிடைக்குமாப்பா? சுத்தான் சொல்கிறான். அவன் மைக்கு எல்லாம் நினச்சி பேசிக்கிறான். அவன் மைக்கு இதில் பிக்கப் ஆகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது. இது வந்து சுல்தானோட ஃபேவரட் ஐஸ்கிரீமா. அவன் இங்கே வந்தானே இதை ஒன்று தான் சாப்பிடுவான். 110 ரூபாய் இது வந்து ஒர்த்து. நட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, பாதாம், கேஷ்யூவு, அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கிஷ்மிஷு, அதெல்லாம் போட்டிருக்காங்க. சாக்லேட்ஸ் எல்லா இடமும் வருது. ரியல் ஃப்ளேவர்னு சொல்லலாம். 110 ரூபாய்க்கு உண்மையாக செமையாக இருக்குது. கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுல்தான் வந்து ஏன் இதை அடிக்கடி சாப்பிட்றாங்கிறத இது நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபைனல் பைட்டு எண்டு கார்டு போடணுங்கிறக்காக வேண்டியே எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோ மக்கள். ஏதாவது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பை பாய்.